ஓம் சாந்தி. இப்போது இனிமையான அதிகாலை நேரம், அமிர்த வேளை. இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என பக்தியில் கூட மகத்துவம் கொடுத்து வந்தோம். இது சதோ பிரதான சமயம், பவித்திரமான வாயுமண்டலம், மிகவும் உத்தமமான நேரம். இப்போது நமது மனதை சிவத்தந்தையின் நெருக்கத்துக்கு அழைத்து செல்வோம். பிரபஞ்சத்தில் தெய்வீகத்தன்மையின் வர்ணத்தை இறைவன் நான்காபுறமும் தெளித்தது போல உணர்கின்றேன். அந்த தெய்வீகத்தன்மையின் வர்ணத்தில் நானும் கலந்துவிட வேண்டும். இறைவனின் நெருக்கத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். நான் பரமாத்மாவின் மிகச்செல்லமான குழந்தை. அவரும் எனக்கு மிகவும் பிரியமானவர். வாருங்கள், சில மணி துளிகளுக்கு நம் மனதை வெளிப்புறமானவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். நம்மை நம்முடன் கனெக்ட் செய்வோம். हम तो हैं एक आत्मा
சுயத்தை ஆத்ம உணர்வில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்க செய்வோம். நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் எஜமானர். இந்த சரீரம் என்னுடைய கோவில். இந்த கோவிலில் வீற்றிருக்கும் மூர்த்தி நான். சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள சக்தி ஆத்மா. இப்போது சுயத்தை தன்னுடைய அனாதி ஸ்வரூபத்தில் அனுபவம் செய்யலாம். நான் ஆத்மா, பிரகாசிக்கின்ற ஜோதி. நான் ஒளிப்புள்ளி, பாயிண்ட் ஆஃப் லைட். எண்ணங்கள் இந்த ஒளிப்புள்ளியிலிருந்துதான் ஏற்படுகின்றன. நான் ஒளிப்புள்ளி. நான் தான் உணர்வுகளை அனுபவம் செய்கின்றேன். குணங்களும் சக்திகளும் இந்த ஒளிப்புள்ளிக்குள்ளேதான் இருக்கின்றன. என்னுடைய அனாதி ஸ்வரூபம் ஒளிப்புள்ளி வடிவம். ஏழு குணங்களை உடையது, சத்தோகுணி. இது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம், என்னுடைய நிஜஸ்வரூபம் பவித்ரதா. எப்போது நான் என்னுடைய இனிமையான வீட்டிலிருந்து, அந்த பரந்தாமத்திலிருந்து, இந்த வர்ணமயமான பூமிக்கு வந்தேனோ, அப்போது என்னுடைய ஸ்வரூபம் தூய்மையான நிர்மலமான பவித்திரத்தன்மையாக இருந்தது. இப்போது நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மத்தில் நிலைக்கிறேன். என்னுடைய சுய தர்மம் சாந்தி. என்னுடைய மனதின் வேகம் நிதானமாகிக் கொண்டே போகிறது. சாந்தி என்னுடைய இயல்பான ஸ்வரூபம், என்னுடைய உண்மையான இயல்பு. இந்த அமைதியில்தான் ஆனந்தம், உண்மையான சுகம் கலந்திருக்கிறது. நான் ஆத்மா, சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவன். இப்போது மெதுமெதுவாக என்னுடைய மனதை ஒரு அற்புதமான ஆன்மீக யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றேன். ஐந்து தத்துவங்களின் உலகத்திலிருந்து தூரமாக சூரிய சந்திர நட்சத்திரங்களை விட வெகு தூரத்தில் பிரம்ம மகா தத்துவத்துக்கு செல்கின்றேன். இது அமைதியான உலகம், உயர்ந்த தாமம். என்னுடைய தந்தை பரமாத்மா வசிக்கின்ற உலகம்.
जाना है हमें अपने परम धाम, जाना है हमें अपने परम धाम, जहाँ देह न है ना देह का ज्ञान, जहाँ देह न है ना देह का ज्ञान, जाना है हमें अपने परम धाम, जाना है हमें अपने परम जाना है हमें अपने परम धाम, जाना है हमें अपने परम धाम, जहाँ देह न है ना देह का ज्ञान, जहाँ अपने परम धाम, जाना है हमें अपने परम மனக்கண்ணாடி மூலம் சுயத்தை பரமாத்மாவின் அருகாமையில் காண்கின்றேன். எப்படி நான் ஆத்மா பிரகாசமான ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேனோ அதேபோன்று என்னுடைய பரமபிதா பரமாத்மாவும் மிகவும் பிரகாசமாக தெய்வீக ஒளிமயமான ஸ்வரூபத்தில் விளங்குகின்றார். சூரியனை போன்று எல்லையற்ற பிரகாசத்துடனும் நிலவை போன்று குளிர்ச்சியாகவும் அக்னியை போன்று ஜொலிஜொலிப்பாகவும் அனைத்திலும் உயர்ந்த சக்தியாக திகழ்கின்றார். அவர் சர்வசக்திவான். ஒரு
விசேஷமான தனிப்பட்ட பாவனையுடன் கலப்படமற்ற உணர்வுடன் நான் என் மனதை பரமாத்மாவின் மீது நிலைக்க செய்கின்றேன். எனக்கென்று இருப்பவர் நீங்கள் ஒருவர் மட்டுமே, வேறு யாருமே கிடையாது. உங்கள் அன்பில், உங்கள் ஸ்நேகத்தில் மூழ்கிவிடுகின்றேன். எல்லையற்ற உங்கள் அன்பின் கிரணங்கள் என் மீது குடை நிழலாக இருக்கின்றது. நான் சுயத்தை பரம தந்தையின் அன்பின் குடை நிழலுக்குள்ளே காண்கின்றேன். நான் எத்தனை பெரிய சௌபாகியசாலி! என்னுடைய தந்தை பரமாத்மா தெய்வீக திருஷ்டியை வழங்கும் வள்ளல்,
தன்னுடைய சக்தியினால் என்னுடைய ஞான கண்ணாடியை திறந்து வைக்கின்றார். அந்த ஞான கண்ணாடி மூலமாக பரமாத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிதா பரமாத்மா சத்தியம், சிவம், சுந்தரம், இங்கே பரந்தாமத்தில் நான் ஆத்மா பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். சுதந்திரமாக இருக்கின்றேன். இந்த சுதந்திரம் எத்தனை அழகான அனுபவமாக இருக்கின்றது. கர்மங்களிலிருந்து விடுபட்டு, பந்தங்களிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையில் நான் ஆத்மா இருக்கின்றேன். பரந்தாமத்தில் என்னுடைய தந்தையின் அருகாமையில் நான் சாத்வீகமான சூழ்நிலையில் என்னை அனுபவம் செய்கின்றேன். நான் தூய்மையான சாத்வீகமான ஸ்திதியில் இருக்கின்றேன். மிகவும் லேசாக உணர்கின்றேன். எந்த ஒரு பாரமும் இல்லை, எந்த ஒரு கட்டுகளும் இல்லை. சரீரத்தின் பந்தத்தில் இருந்து கூட விடுபட்டு இருக்கின்றேன். பரமாத்மா என் மீது எல்லையற்ற சக்திகளின் ஒளிக்கதிர்களை ஆசீர்வதிப்பது போல மழையென பொழிகின்றார். பரமாத்மாவின் ஆசீர்வாதங்கள், பரமாத்மாவின் கிருபை, பரமாத்மாவின் வரதானங்கள் எனக்குள் நிரம்புவதை நான் அனுபவம் செய்கின்றேன். நஜர் ஜின்கி சதா தும் பர் बसे जिस दिल में बस तुम हो, नजर जिनकी सदा तुम पर बसे जिस दिल में बस तुम हो, बने पावन सरस जीवन दिखते बस तुम्ही तुम हो, दिखते बस तुम्ही तुम हो। तेरी पलकों की छाया में हमेशा वो तो पलता है तुम्हारा प्यार, ओ बाबा।
பிறவி பிறவியாக சேர்ந்துவிட்ட கர்ம வினைகளின் பாவ சுமைகளை நான் தந்தையிடம் அர்ப்பணம் செய்துவிடுகின்றேன். பரமாத்ம சக்திகளின் கிரணங்களினால் நான் ஆத்மா என் மீது படிந்த கரைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா தூய்மையாக பவித்திரமாகிக் கொண்டே செல்கின்றேன். மிக மிக லேசாக உணர்கின்றேன். இந்த தூய்மையான ஸ்வரூபத்தில் எனக்குள்ளே இந்த முழு உலகின் ஆத்மாக்களை பற்றி சுப விருப்பம் பொங்கி எழுகின்றது. முழு உலகத்தின் ஆத்மாக்கள் என்னுடைய ஆத்ம உறவினர்கள். அனைவரை பற்றியும் வசுதேவ குடும்பகம், ஈஸ்வரனின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு பிரவாகம் எடுக்கின்றது. எவ்வளவு ஆழமான அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா எத்தனை பதமா பதம் பாக்யசாலி ஆத்மா. பரமாத்மாவின் அற்புதமான குணங்களை, ஆழமான அமைதியை, சுயநலமில்லாத அன்பை, சச்சித் ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு உன்னதமாக, மரியாதைக்குரியதாக, கௌரவமானதாக, ஆன்மீக தன்மையுடன் மாறிக்கொண்டிருக்கிறது. சர்வசக்திவானின் சக்திகள் எனக்குள்ளே நிரம்புகின்றன.
இந்த தெய்வீக குணங்களால் நான் பரமாத்மாவுக்கு இணையாக அவருக்கு சமமாக என்னுடைய குணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அவரளிக்கும் ஞான அமிர்தத்தினால் என்னுடைய அனைத்து விகர்மங்களையும் விநாசம் செய்கின்றேன். பரமாத்மா என்னுடைய உண்மையான நண்பர். என்னுடைய உயர்ந்த தோழரால் நான் எத்தனை மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றேன், அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்றேன். நானும் என்னுடைய தோழரும் மட்டுமே இருக்கின்றோம். வேறு யாருமே எங்களுக்கு இடையில் இல்லை. பாபாவின் குணங்களையும் சக்திகளையும் முழுமையாக பெற்று பாப் சமான் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றேன். இப்போது இயற்கைக்கு சக்தி அளிக்க வேண்டும். இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் ஆகாயம், அக்னி தத்துவம், வாயு, ஜல், பூமி தத்துவம், பஞ்ச தத்துவங்களுக்கும் பரமாத்மாவிடம் இருந்து நான் பெற்ற பவித்ரதாவின் சக்தியையும் அமைதியின் சக்தியையும் தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஐந்து தத்துவங்களும்
தங்களுடைய உண்மையான நிலைக்கு திரும்புகின்றன. எனக்கு ஆசீர்வாதங்கள் அளிக்கின்றன. இந்த உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும், அமைதியற்ற ஆத்மாக்களுக்கும், துக்கமான ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அசாந்தியான ஆத்மாக்கள் சாந்தமாகின்றனர். கவலை பயம் துக்கத்தில் மூழ்கியிருந்த ஆத்மாக்கள் சுகமாக மகிழ்ச்சியாக மாறிவிட்டார்கள். பலவீனமான நம்பிக்கை இழந்த ஆத்மாக்கள் சக்திசாலிகளாக ஆகின்றனர். அனைவரிடமிருந்தும் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. மெதுமெதுவாக தன்னுடைய மனதையும் புத்தியையும் திரும்பவும் இந்த ஐந்து தத்துவங்களால் ஆன உலகத்துக்கு, இந்த சரீரத்துக்குள் புருவங்களுக்கு மத்தியில் நிலைக்க செய்கின்றேன். பரமாத்ம சக்தியை ஒவ்வொரு கர்மேந்திரியத்துக்குள்ளும் செலுத்துகின்றேன். கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒவ்வொரு கர்மத்திலும் நடவடிக்கையிலும் தொடர்பிலும் இந்த சக்தியை வெளிப்பட செய்கின்றேன். இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய முழுமையான விழிப்புணர்விலிருந்து ஆன்மீக நறுமணத்தை, குணங்களின் நறுமணத்தை பரப்பியவாறே சதோப்பிரதான உலகத்தை, சதோப்பிரதான ஆத்மாக்களை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு அளித்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.